காந்தியின் இந்த இந்த விளக்கத்தையும் கோபத்தையும் நாம் எப்படி பார்க்கிறோம் என்றது மறுபடியும் நாம் எந்த மரபில் சார்ந்து இயங்குகின்றோம் என்பதை பொறுத்து இருக்கின்றது காந்தியினுடைய மரபு என்பது முற்றிலும் அறம் சார்ந்தது அங்கே எப்பொழுதும் அறிவு சார்ந்த நிலைப்பாடு என்பது தலை தலைகுழ்ந்து நிற்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தது எந்த அடிப்படையில் நீங்கள் இயங்குகின்றோம் என்பதை பொறுத்துத்தான் நீங்கள் மீண்டும் புதிதாக பிறக்க முடியும் இளைஞர்களே யுவதிகளே நீங்கள் இந்த நிகழ்வுகளில் எந்த அடிப்படையில் உங்களை இனம் கண்டுகொள்கிறீர்கள் என்பதை பொறுத்தே நீங்கள் புதிதாக பிறக்க முடியும் உங்களை கண்டெடுக்க முடியும் சிந்தியுங்கள் கண்டெடுங்கள் புதிதாக நீங்கள் காந்திஜியின் ராட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள் காந்திஜியின் ராட்டை பொருளாதாரம் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இன்றளவும் காந்தியின் நினைவு நாளில் மிகப்பெரிய தலைவர்கள் சென்று ராட்டையிலே நூல் நூற்பது என்பது ஒரு சம்பிரதாயமான குறியீட்டு நிகழ்வு கதரும் எழிமையும் ஊடுபாகின்ற ஒரு படிமம் காந்திஜியினுடைய இரட்டை பொருளாதாரம் குறித்து டகூர் சொன்னார் காந்திஜியின் ராட்டை இந்திய ஜனத்தொகையில் கால்வாசி தொகையினருடைய நிர்வாணத்தை கூட மறைப்பதற்கு போதுமானதாக இருக்காது என்று சொன்னார் தவறான ராட்டை தான் காந்திஜி முன்வைத்தார் என்பதை நாம் அறிந்தோம் காந்திஜியும் உணர்ந்திருந்தார் ஆனால் அவர் அதை ஒருபொழுதும் ஏற்றிருக்க மாட்டார் போற்றியிருக்க மாட்டார் என்பதுதான் அங்கே உண்மை ஏனென்றால் காந்தி பொருளாதாரத்தை வரலாற்றிலிருந்து பிரித்தெடுத்து அந்த போராட்டத்தையும் அறத்தளத்திற்கு கொண்டு செல்ல முயற்சித்தார் நான் முன்பே சொன்னது போல இந்த மண் சுயமரியாதை இயக்க சுடர் பெரியார் பிறந்த மண் ஏன் பெரியாரும் அம்பேத்கரும் புதிதாய் காந்தியிடம் காந்தியிடமிருந்து பல இடங்களில் வேறுபடுகின்றார்கள் காந்தி தன்னை தீண்டாமைக்கு எதிரானவராக முன்னிறுத்தி கொண்டாலும் பல சமயங்களில் தன்னை சனாதனி என்று ஒப்பு கொண்டிருக்கின்றார் வருண பிரிவு பொருளாதாரத்திற்கு அடிப்படை என்பதை அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார் தன்னுடைய மகனுக்கும் ராஜாஜியினுடைய மகளுக்கும் நடந்த திருமணத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ராஜாஜியும் அதனை அவர் எதிர்த்ததாகவே நாம் குறிப்புகளில் இருந்து அறிகின்றோம் இதை இந்த இதையும் நான் என்னவென்று சொல்வேன் என்றால் அந்த உன்னத தாய் போன்ற ஒரு மரபுதான் இந்த மரபு இந்த இந்த நினைவாற்றல் ஆக தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்காரும் அவரிடம் இருந்து விலகி நேற்பது என்பது காலத்தினுடைய கட்டாயமாக ஆகின்றது அந்த கணத்திலே அவர்கள் புதிதாக பிறக்கின்றார்கள் அவர்களை படித்து அவர்களால் தூண்டப்பட்ட ஒரு புதிய இளைய தலைமுறை அங்கே புதிதாக பிறப்படுகின்றது ஒரு கருத்தை ஒரு நிகழ்வின் எதிர்வினையை கண்காணா வரலாறை பிறருடைய அபூர்வ தரிசனத்தில் ஒரு சாதாரண குடிமகன் காண நேரிடும் பொழுது அவனுடைய அந்த அனைத்து பார்வைகளும் மாறுகின்றது அவன் தனக்கான தேர்வுகளை மிக சுதந்திரமாக தேர்வு செய்கின்றான் தன்மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அத்தனையும் தாண்டி நான் மேற்சொன்ன அத்தனை விமர்சனங்கள் அத்தனையும் தாண்டி காந்தி தன்னுடைய ஒவ்வொரு வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சுய பரிசோதனையில் ஈடுபட்ட வண்ணமே இருந்தார் அதற்காகவே அவர் மகாத்மா என்று போற்றப்பட்டார் என்று நான் நம்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வாக்கில் மிகப்பெரிய தீர்மானம் ஒன்றை காந்திஜி எடுக்கின்றார் சாகும் வரை பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டிப்பதான உறுதி அது சாகும் வரை அந்த உறுதிமொழியோடு காந்திஜி போராடி கொண்டுதான் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்கில் இளம் பெண்களுடைய தோள்களிலே கையை போட்டு நடக்கின்ற பழக்கத்தை காந்திஜி ஏற்படுத்தி கொண்டார் மிக கிண்டலாக அவர்களை தன்னுடைய கைத்தடிகள் என்று அவர் குறிப்பிடுவது உண்டு இதற்கு அடுத்த கட்டமாக பெண்கள் அவருடைய உடலுக்கு மசாஜ் செய்கின்ற பழக்கத்தையும் அவர் ஏற்படுத்தி கொண்டார் இதன் தொடர்ச்சியாக இளம் பெண்களோடு குளிக்கின்ற வழக்கத்தையும் அவர் ஏற்படுத்தி கொண்டார் சுசிலா நாயர் அவர்கள் அவர்களோடு சேர்ந்து குளிப்பது என்பது வழக்கமாகவே இருந்தது ஆனால் இந்த குளியல் சம்பிரதாய சடங்கு மிகப்பெரிய விமர்சனத்தை உள்ளடக்கிய பொழுது மிக முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டும் தன்னோடு சேர்ந்து குளிக்கின்ற பெண்கள் கூச்சப்படக்கூடாது என்பதற்காக காந்திஜி குளிக்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டே குளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் இந்த குளியல் சடங்கு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிய பொழுது மகாத்மா இந்த சம்பிரதாயம் குறித்து மிக வெளிப்படையாக விலாவாரியாக எழுதுவதற்கு தயங்கவே இல்லை அனைத்தும் அவருக்கு வெளிப்படையான விஷயங்களாகவே தெரிந்தன அதன் அடுத்த தொடர்ச்சியாக இளம்பெண்கள் அருகிலே அருகாகவோ நெருக்கமாகவோ படுப்பதை அவர் வழக்கமாக வைத்துக் கொண்டாள் நண்பர்களே தோழர்களே இவை அனைத்தும் திரை மறைவு இன்றி வெளிப்படையாகவே நடந்தன பரிசோதனையின் மூலம் ஒரு மாமனிதன் அங்கே தன்னைத்தானே புதிப்பித்துக் கொண்டிருப்பதை நாம் கண்டோம் இந்த பரிசோதனையினுடைய மிக முக்கியமான காரணம் என்ன ஆண் உடல் பெண் உடல் இவற்றிற்கு இறையே ஆன வேறுபாட்டை களைய வேண்டும் என்பதுதான் இந்த பரிசோதனைகளிலே ஒப்புக்கொள்ளாத நம்பிக்கை இல்லாத மனம் வருந்திய வினோபா அன்றைக்கு ஹரிஜன் பத்திரிகை ஆசிரியர் குழுவிலிருந்து ராஜினாமா செய்கின்றார் இது குறித்து பத்திரிகை பேட்டி ஒன்றில் மகாத்மா காந்தி மிக தெளிவாக சொல்லுகின்றார் நான் பரிசோதனைகளை மனதளவில் நடத்த விரும்பவில்லை மரபுக்கு எதிரான அவருடைய இத்தனை பழக்க வழக்கங்களை பற்றி கேட்ட பொழுது அவர் சொல்லுகின்றார் இந்த வகையான முயற்சிகள் இல்லாமல் முன்னேற்றம் காண்பது என்பது முடியாது என்று சொல்லுகின்றார் அது மட்டுமல்ல இன்னும் ஒரு முறை மிக தெளிவாக ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளை கேள்விக்கு மாற்றி அமைப்பதையும் என்னுடைய கடமைகளில் ஒன்றாக நான் கருதுகிறேன் என்று சொல்லுகின்றார் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளை அறத்தின் பாலோ அறிவின் தெளிவு கொண்டோ நீங்கள் மீறும் ஒவ்வொரு கணமும் நீங்கள் புதிதாக பிறக்கின்றீர்கள் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளை அறத்தின் பாலோ அல்லது அறிவின் தெளிவு கொண்டோ நீங்கள் மீறுகின்ற ஒவ்வொரு முறையும் நீங்கள் புதிதாக பிறக்கின்றீர்கள் என்பதைத்தான் இது நமக்கு உணர்த்துகின்றது அது போகட்டும் காந்திஜி இதற்கு பின்பாக மரபுகள் அது உருவாக்கிய அடையாளங்கள் அது உருவாக்கி அதனுடைய அந்த படிமங்கள் அனைத்தையும் தன்னிலைக்கு எடுத்து வந்து மறுபடி மறுபடி பரிசோதித்த வண்ணமே இருந்தார் என்பதை நான் இத்தனை விளக்கங்களோடு சொன்னேன் தோழர்களே நண்பர்களே புதிதாய் பிறப்போம் என்கின்ற அந்த ஒரு சின்னஞ்சிறு புள்ளியிலே பல்வேறு கருத்துக்களை நான் உங்களிடையே பகிர்ந்து கொண்டேன் இந்த மக்கள் சிந்தனை பேரவை தன்னுடைய முப்பெரும் முழக்கங்களில் ஒன்றாக ஒரு விஷயத்தை கோடிட்டு காண்பித்திருந்தது என்னிடம் அது என்னவென்றால் இல்லந்தோறும் நூலகம் நூலகம் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் நல்ல நூல்களே நல்ல நண்பன் என்ற இந்த முழக்கத்தை நான் அறிந்தேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் சட்டைப்பையிலே இருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நல்ல நண்பன் புத்தகம்தான் என்பதை நாம் அறிவோம் ஒரு புதிய புத்தகம் ஒரு இல்லத்தில் நுழைகின்ற பொழுது அது அந்த இல்லத்தில் இருக்கின்ற எவரையாவது புதிதாய் பிறக்க வைக்கலாம் ஒரு புதிய நூலகம் ஒரு ஊரிலே திறக்கப்படுகின்ற பொழுது அது அந்த தெரு முழுவதையும் முற்றிலும் புதிதாக மாற்றி அமைக்கலாம் சிறந்த காலகட்டத்திலே எழுதப்படுகின்ற சரியான காலகட்டத்திலே எழுதப்படுகின்ற ஒரு சிறந்த புத்தகம் என்பது ஒரு நாட்டையே திசை பயணிக்கச் செய்யலாம் பிரிவினை காலகட்டத்திலே நடந்த கொடுமை பற்றி சதத் ஹசன் மண்டோ எழுதிய சிறுகதை ஒன்று அப்படித்தான் என்னை திசை திருப்பியது மதம் இனம் என்கின்ற இவற்றை தாண்டி மனிதன் என்கின்ற ஒன்றாய் நான் எப்படி புதிதாய் பிறப்படுத்தேன் என்பதை அந்த சிறுகதை ஒன்று எனக்கு கோடிட்டு காட்டியது அந்த கதையினுடைய தலைப்பு திற சதத் ஹசன் பிரிவினையில் எப்படி ரத்த ஆறு ஓடுகிறது என்பது குறித்து பல கதைகள் எழுதியிருக்கின்றார் ஆனால் இந்த ஒரு கதை என்பது என்னை புதிதாக பிறக்க வைத்ததைப் போல உங்களையும் பிறக்க வைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இதனை நான் உங்களிடையே பகிர்ந்து கொள்கின்றேன் அது அமிர்தசரசிலிருந்து அருகிலே இருக்கின்ற ஊருக்கு வன்முறை கும்பலோடு பயணித்து பலரும் தப்பி சென்று கொண்டிருந்த ஒரு காலகட்டம் தாய் தன்னுடைய குழந்தைகளை தேடுகின்றாள் தந்தை தன்னுடைய மகனை தேடுகின்றாள் தனையன்கள் தங்களுடைய சகோதரிகளை தேடுகின்றார்கள் எங்கும் கூச்சல் குழப்பம் பல்வேறு குடும்பங்கள் திசைக்குன்றாக பீத்தறியப்பட்டு எங்கும் கலவரம் நடந்து திசைக்குன்றாக மக்கள் குமறி கொண்டிருந்த வேளையிலே சிராஜுதீன் என்கின்ற முதியவரை நாம் பார்க்கின்றோம் பைத்தியம் பிடித்தவரை போல அவர் அங்கும் இங்கும் அந்த காரல்பூர் என்கின்ற ஸ்டேஷனிலே அலைந்து கொண்டிருக்கின்றார் எதற்காக அவர் அப்படி அழைகின்றார் ஷஹினா என்கின்ற தன்னுடைய இளவயது மகளை தொலைத்து விட்டு அழைந்து கொண்டிருக்கின்றார்